Hey guys, welcome back to our channel. In this video, we will talk about the choroonu function. That is the 6th month. We will talk about the function. We will talk about the guru. We will talk about the plan. We will talk about the corona time. We will talk about the risk. ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப பொறுமையாக எல்லாமே வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அங்கே போய் சாப்பாடு ஊட்டினது. ஸோ அதோட கிளிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்னால் அன்றைக்கி வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியலைங்க. நான் ஃபோட்டோஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். பாப்பாவோட ட்ரெஸ் பார்த்தீங்களா, இந்த ட்ரெஸ் வந்து நான் தான் வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான டிசைனே சொல்லலாம். சும்மா ப்ளீட்ஸ் மட்டும் வச்சு நாங்கள் சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பாவாடை சட்டை போட்டுருந்தோம். பாப்பாவுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் வேஸ்ட்டாக போயிடும். பெருசாகும் போது நமக்கு வந்து அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி, ஒரு 1 இயர் ஆகிற டைமில் நம்ம வந்து பாவாடை சட்டை மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா இந்த மாதிரி வந்து ப்ளீட் மட்டும் வச்சு சிம்பிளாக வந்து நான் வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் போன அன்றைக்கி அவ்வளோக்கா கூட்டம் இருக்குல்ல. ஸோ ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப சாட்டிஸ்ஃபையோடு அங்கேருந்து வந்தோம். பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஓட்டுறதுக்கு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து உட்கார வச்சுட்டு பாப்பாவை மடியில் வச்சு உட்கார சொன்னாங்க. எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துங்க. பாப்பா வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி, அதாவது 6 மந்த்ஸ் முடிஞ்சிச்சு, எவ்வளோ சீக்கிரம் டேஸ் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 6 மந்த்ஸ் முடிஞ்சு பாப்பா வந்து சாப்பாடு சாப்பிட போகிறாங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகிறா அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு சாலிட் ஃபுட்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாப்பா வந்து குஷியாயிருவாங்க, இன்னும் எனர்ஜியாக ஸ்ட்ரென்த்தாக வந்து பாப்பா வளருவாங்கிற ஹாப்பியோட நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம வந்துட்டு ஒரு இலையை கொடுத்துட்டு அந்த இலையில வந்து ஒரு பப்படம், அப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம், அப்புறம் ஒரு பழம், அப்புறம் பொங்கல், தேன், அப்புறம் வந்து நெய், கொஞ்சமாக சால்ட் வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பெனஞ்சிட்டு லைட்டாக ஒவ்வொரு சொட்டு வந்து பாப்பாவுக்கு வச்சு விட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சாமிகிட்ட நல்லா வேண்டிக்க சொன்னாங்க. பாப்பாவுக்கு இனிமேல் எல்லாமே வந்து நல்லா தான் நடக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்க சொன்னாங்க. ரித்துவோட அப்பா வந்து ஃபஸ்ட்டு வச்சு விட சொன்னாங்க. 3 சொட்டு வந்து பாப்பாவுக்கு வெந்த விட சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் 2 பேரும் கொடுத்ததுக்கப்புறம் அம்மா, அத்தை, அப்பா, அப்புறம் தம்பி எல்லாட்டையும் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு சொட்டு வந்து பாப்பாவுக்கு வச்சு விட்டாங்க. ரொம்ப கொடுத்துட வேண்டாம், திகட்டும், வாமிட் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. அதனால ஒவ்வொரு சொட்டு சும்மா லைட்டாக வச்சுக்கிட்டோம். பாப்பாவுக்கு ஒரே குஷியாயிருச்சு. என்னடா புது டேஸ்ட்டில் என்னமோ கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி செம குஷியாக வந்து பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தா. எல்லாருமே பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அன்றைக்கி. ரொம்ப ஸ்பெஷலான டேயாக இருந்தது அன்றைக்கி. பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருந்தால், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அன்றைக்கி எடுத்த பிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. என்னையும் பாப்பாவும் வந்து ஒரு பிக் இருந்தது. அந்த பிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. பாப்பா வந்து க்யூட்டாக பார்த்துட்டுப்பா, காலில் பூவெல்லாம் வச்சுட்டு அது நம்பூதிரியை தான் வைக்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது அந்த ஃபோட்டோஸ்லாம். ஸோ பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸ்டிச் பண்ணது எல்லாமே. அன்றைக்கி ஒரு டேயே ஃபுல்லாக செம ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடெலாம் ஊட்டிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த விலாக் வந்து இங்கே முடியுது. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.